Hi everyone. So I'm back with a new series that is Splendid 5. அப்படி நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த பாஸ்ட் 2 இயர்ஸா உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ், அதாவது நியூ சிலபஸ் வந்து 2 வருஷம் தான் பப்ளிக் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்லயும் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி இதை வச்சு ஒரு ஐடியா எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த இந்த மார்க், இப்போ இந்த 2 வருஷம் இப்படி மார்க் எடுத்துருக்காங்கன்னா இப்போ இதுக்கப்புறமும் இதே மாதிரி ஒரு 2 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதை வச்சு ஒரு ஓவரால் அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க் வந்திருக்கு, இந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் ஸ்டார்டிங் வித் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, கெமிஸ்ட்ரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜியை பொறுத்தளவுக்கு 6 மார்க்ஸ் வந்திருக்கு 2020. இங்கே நான் போட்டிருப்பேன் 1+5 அப்படின்னா ஒரு 1 மார்க், ஒரு 5 மார்க் வந்திருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1 மார்க், ஒரு 5 மார்க், ஸோ டோட்டலாக 6 மார்க் வந்திருக்கு. ஸோ மெட்டலர்ஜியை பொறுத்தளவுக்கு 6 மார்க்ஸ் வந்து ஓவராலாக 2 வருஷமே 6 மார்க்ஸ் அந்த வெயிட்டேஜில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, அதில் 2020 6 மார்க், 2021 6 மார்க் கேட்டிருக்காங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 பொறுத்தளவுக்கு 2020 8 மார்க்ஸ், 2021 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சாப்டர் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2. ஏன்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இட்ஸ் அ பிக் சாப்டர். ஸோ நான் வந்து நிறையா கேட்கறதுக்கு அதில் இருக்கு கண்டென்ட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஷாக் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் 8 மார்க் இன் 2020 அண்ட் 8 மார்க்ஸ் இன் 2021 இதுவுமே வெயிட்டேஜ் இருக்க சாப்டர் தான். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி 8 மார்க்ஸ் இன் 2020 அண்ட் 9 மார்க்ஸ் இன் 2021. ஸோ இதுவுமே, பட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் ரெடியூஸ்டு சிலபஸ் இல்லை, அதில் 8 மார்க் கேட்டிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்துமே உங்களுக்கு வந்து 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. போன வருஷம் பப்ளிக் நடக்கலை, பட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு வச்சாங்களா அந்த க்வெஸ்சன் பேப்பர். ஓகேவா, ஸோ அதில் 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இருக்க கண்டென்ட்லேருந்து 3 பார்ட்டாக பிரிச்சிடலாம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு. ஸோ அதில் 9 மார்க்ஸ் அப்படிங்கும் போது ஈஸியான சாப்டர், அது ஈஸியாக படித்து 9 மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டில் 6 மார்க்ஸ் இன் 2020 அண்ட் 9 மார்க்ஸ் இன் 2021. இது 6 சாப்டரில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்போ 6 to 10 வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் 6 மார்க் அண்ட் 6 மார்க், அயானிக் ஈக்விலிபிரியம் 8 மார்க் கேட்டிருக்காங்க 2 வருஷமும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 8 மார்க் அண்ட் 8 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் 8 மார்க்ஸ் அண்ட் 9 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் 11 மார்க்ஸ், ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆஃப் த சாப்டர் இருக்கிறதுல இந்த எது கொடுத்துருக்காங்க 2020 அப்படின்னா தட் கோஸ் டு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் ஆர்கானிக் ஆப்வியஸாக. நெக்ஸ்ட் 9 மார்க்ஸ் இன் 2021, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் 8 மார்க்ஸ் 9 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், ஓகேவா, அந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு 6 மார்க் 8 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பயோமாலிகூல்ஸ் 7 மார்க் 6 மார்க். ஸோ இதுலேருந்து இதுதான் ப்ளூ பிரிண்ட்டா அப்படி சொல்ல வரல. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இதுக்குமே மினிமம் ஆஃப் உங்களுக்கு எல்லா சாப்டருக்குமே மினிமம் ஆஃப் எத்தனை மார்க் வந்திருக்கு, 6 மார்க்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் 11 மார்க்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு சாப்டர், அதாவது 1 சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட மினிமம் 6 மார்க் இருக்குது. அப்போ ஒரு 6 சாப்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 6 6 36 மார்க் அவுட் ஆஃப் 70 யூ கேன் கெட். அது எப்படி ஒரு சாப்டர் படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், ஒரு இது விடாமல் 6 சாப்டர் தான் படிக்க போகிறீங்களா, ஓகே ஆவரேஜாக என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது, ஜஸ்ட் அன் அனாலிசிஸ். ஓகேவா, ஸோ அப்படி நீங்கள் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட மினிமம் 6 மார்க் இருக்குது, சம்டைம்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் 11 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ மினிமம் ஆஃப் உங்ககிட்ட ஒரு சாப்டர் படிச்சிங்கன்னா கேரண்டியாக உங்கள்கிட்ட 6 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இது என்ன 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதை வச்சு இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர் இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 சாப்டர் 3, அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர் 5, இதில் 14-16 மார்க்ஸ் மினிமம், 14-லேருந்து மேக்ஸிமம் 16 மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கு எக்ஸ்பெக்டட். ஓகேவா, இருக்கலாம், ஏன்னா மினிமம் 6 மார்க்ஸ் சொல்லிட்டேன். ஸோ 12 வந்து மினிமம் 2 சாப்டர்லேருந்து இருக்கும், இது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வேணால் 14-16 இருக்கலாம் ப்ரிடிக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க, 2 சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னா அயானிக் ஈக்விலிபிரியம், நெக்ஸ்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இல்லாட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு சாப்டர், இதில் வந்து உங்களுக்கு 14-16 மார்க் இதுலேயும் மினிமம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ், கார்மில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் மினிமம் ஆஃப் 16 to மேக்ஸிமம் ஆஃப் 18 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஓகேவா,
ஸோ அப்போ இந்த ஆறு சாப்டர் நீங்கள் தரவா ஒன்று விடாமல் நீங்கள் படிக்கும்போது 44 to 50 marks வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, 70 44 to 50 marks அவுட் ஆஃப் 70. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஆறு சாப்டர் படித்து 44 out of 70 உங்கள் 100 ஸ்கோர் எவ்வளோ வரும், 74% வரும், 74 marks யூ கேன் கெட். எப்போ இந்த ஆறு சாப்டர் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ எப்படி என்ன படிக்கிறோங்கிறது மேட்டர் கிடையாது, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்வியஸ்லி இட் மேட்டர்ஸ், ஓகேவா? ஓகே, இப்போ சில பேர் நினைப்பாங்க எனக்கு இதெல்லாம் இதில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து கஷ்டமாக நிறையா இருக்குது, வளவலன் இருக்க மாதிரி சாப்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஈஸி சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 11, சாப்டர் 14. இந்த ஆறு சாப்டர் படிச்சிங்கன்னா மினிமம் ஆஃப் 38 மேக்ஸிமம் ஆஃப் 40 வரைக்கும் வரலாம். மினிமம் ஆஃப் இப்போ ஆறு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 6 marks 6 6 are 36, மினிமம் 36 கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும், ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக 6 marks வரும். இப்போ 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் 6, அது கீழே இந்த சாப்டருக்குமே போகல, ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக படிங்க, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், இப்போ ஆறு சாப்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக படிச்சிட்டீங்க, மீதி இருக்க சாப்டர் படிக்கவே வேண்டாம்னு நான் சொல்லலை, மீதி இருக்க சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் படிச்சுக்கோங்க, அதுவும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு தானே. ஸோ ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக படிங்க, ஒரு ஆறு சாப்டர்னா அந்த ஆறு சாப்டருமே ஹவு டு ஸ்டடி தரோலி, அதில் வந்து எந்த வித சாய்ஸஸுமே நம்ம எடுக்கக்கூடாது, ஓகேவா? அப்போ இப்போ ஒருவேளை நீங்கள் அங்கங்கே படிச்சு எதுவுமே கேட்கலன்னா அது வந்து மாட்டிக்குவீங்க. ஸோ டோன்ட் டூ தட், ஓகே? ஸோ இது வந்து என்ன சொல்லணும், மோஸ்ட்லி ஆல் சாப்டர்ஸ் ஆர் ஈக்குவலி கான்சன்ட்ரேட்டட். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 6, 7, 8 எல்லாத்துக்குமே இதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எந்த சாப்டருமே ரொம்ப வெயிட்டேஜ்னு சொல்ல முடியாது, எதுவுமே ரொம்ப லீஸ்ட் வெயிட்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 வருஷத்தில் அவங்க கொஷின் கேட்டிருக்க விதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒரு சாப்டரில் 2 marks கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு சாப்டர் 3 marks கேட்கல, 5 marks கேட்டிருக்காங்க. ஸோ 3 marks கேட்டிருந்தாங்கன்னா 2 marks கேட்கல. ஸோ அது மாதிரி ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து 6 to 8 இந்த ரேஞ்சிலேருந்து எல்லா சாப்டர்ஸுமே கொஷின் வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லா சாப்டருமே ஈக்குவலி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் படிக்கணும். ஈச் சாப்டர் ஹாஸ் மினிமம் ஆஃப் 6 marks, மினிமம் 6 marksலேருந்து மேக்ஸிமம் 11 marks வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா சாப்டருமே ஒரு சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக படிங்க. ஸோ இது வந்து ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஒரு 6 chapters நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட மினிமம் 35 marks என்ன செஞ்சிடலாம், 70 எடுத்துடலாம். பட் யூ ஹவ் டு ஸ்டடி த சாப்டர் தரோலி, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.